வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேச்சர் இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி க்ரீமி மஷ்ரூம் ஸ்பெகட்டி. பாஸ்தாவை குக் பண்ணிவிட்டு கோதுமாவில் பண்ண ஒயிட் சாஸில் டாஸ் பண்ணிவிட்டு டாப்பிங்க்கு மஷ்ரூமும் ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இந்த ரெசிபி ஒரு 4 ஸ்டெப்பாக பிரிக்கலாம். முதல்ல ஸ்பெகட்டியை குக் பண்ணணும், ரெண்டாவது ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், மூணாவது வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணணும், நாலாவது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். ஸ்பெகட்டி குக் பண்ணுறதுக்கு ஒரு வெசல் ஃபுல்லாக தண்ணி எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் உப்பையும் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பெகட்டியை அப்படியே அதில் ட்ராப் பண்ண போகிறோம். ஸ்பெகட்டி பாயில் ஆக அப்படியே தண்ணிக்குள்ளே இம்மர்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா வெந்துடும். குக் ஆகிடுதான் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் 2-3 ஸ்பெகட்டியை எடுத்து அமுத்தி பாருங்கள். க்ரன்ச்சியாக இருந்தால் குக் ஆகிருக்காது, சாஃப்டாக இருந்ததுன்னா குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஸ்பெகட்டி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஸ்பெகட்டியை தனியாக எடுத்து வைக்க போகிறோம். தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க, நம்மளுக்கு பின்னாடி இது தேவைப்படும். அதனால் அதுலேருந்து ஒரு 1.5 கப் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்தா குக் பண்ண தண்ணியை தான் நம்ம ப்ராத்தாக யூஸ் பண்ண போகிறோம். இது இந்த சூடு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ரன்னிங் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் குத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபர்தராக குக் ஆகி குழையாமல் இருக்கும், எண்ணெய் சேர்க்கும் போது ஸ்பெகட்டி ஒட்டாமல் இருக்கும். ஸோ கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூமும் ஸ்வீட் கார்னும் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க, அது நம்மளுக்கு நல்ல ஒரு இட்டாலியன் ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடிப்பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிப்பொடியாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். பூண்டோட கலர் லைட் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் பொடிப்பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்து அதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ண மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதை 1க்கு 4ஆக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சாப் பண்ண மஷ்ரூம்ஸை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை, மஷ்ரூம் குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இது கூடவே ஒரு 1/2 கப் ஸ்வீட் கார்னையும் நம்ம சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் ரொம்ப சீக்கிரமே குக் ஆகிடும். மஷ்ரூம் குக் ஆகும்போது நிறைய வாட்டர் ரிலீஸ் பண்ணும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. அப்படியே சாட்டே பண்ணிகிட்டே இருங்க, அது குக் ஆகிடும். மஷ்ரூம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு காய்க்கு மட்டும் தனியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே பாஸ்தா குக் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம், சாஸுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு அதே பேனில் ஒரு 1/4 கப் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமாவு சேர்த்துக்கலாம். கோதுமாவு சேர்த்த உடனே கை விடாமல் வதக்கிட்டே இருங்க, இல்லைனா கோதுமாவு கருகி போயிடும். கோதுமாவு நல்லா அப்படியே பூத்து பொலபொலன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். 1.5 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் நம்மளுக்கு கட்டி கட்டாமல் க்ரீமியாக வரும். பால் சேர்க்க மாவு உறிஞ்சு நல்லா கெட்டியாக ஆகிடும். ஒரு விஸ்க் இருந்தால் அதில் அப்படியே நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு லம்ஸ் எல்லாம் கரைஞ்சி க்ரீமியாக ஒரு ஃப்ளோயி லிக்விடாக வரும். யூஸ்வலாக ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு மைதா யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் கோதுமாவில் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. லம்ஸ் எல்லாம் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸ், இட்டாலியன் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சிட்டிகை அளவுக்கு ஜாதிக்காய் பொடி, அதாவது நட்மெக் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சாஸ் கொஞ்சம் ஃப்ளோயியாக தான் இருக்கணும். ஸோ அது ஃப்ளோயி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா ரொம்ப திக்காயிடும். இந்த சாஸ் ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை திருப்பி ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்பெகட்டி பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்பெகட்டி இந்த சாஸோடு நல்லா அப்படியே டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் இந்த சாஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் கார்ன் மிக்ஸ்சரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஃப்ளேமை லோவாகவே வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாஸ்தா குக் பண்ண தண்ணியில் ஒரு 1.5 கப் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அதை இந்த பாஸ்தா மேலே அப்படியே சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இந்த பாஸ்தா வாட்டரை சேர்க்கும் போது நம்மளோட ஸ்பெகட்டி ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ், பாஸ்தா, ஒயிட் சாஸ், இந்த பாஸ்தா வாட்டர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போது மேலே அப்படியே சீஸ் தூவிட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கு சீஸ் மெல்ட் ஆகி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெகட்டியில் வந்து ஹோல் வீட்டாக வாங்குங்க. இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் மஷ்ரூமுக்கு பதிலாக உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.